இந்த மண்ணிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். ஒரு காலத்திலே சந்திரகாந்தன் பிள்ளையான் முதலமைச்சராக இருந்தார், நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம். எங்களுடைய அமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் முதலமைச்சராக இருந்தார், சிங்கள தமிழ் மக்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஹாஃபிஸ் நசீர் அகமது முதலமைச்சராக இருந்தார், நாங்கள் முஸ்லீம்கள் அங்கு அமைச்சர்களாக சிங்கள மக்கள் எல்லோரும் இருந்தோம். இந்த நாட்டிலே மொத்தம் 9 மாகாணம் இருக்கிறது சகோதரர்களே. கிழக்கு மாகாணத்திலே மாத்திரம்தான் முஸ்லீம் முதலமைச்சராக வர முடியும், ஒரு அமைச்சராக வர முடியும். இந்த நாட்டிலே இருக்கிற மொத்த முஸ்லீம்களில் 1/3 தான் கிழக்கு மாகாணத்திலே இருக்கிறோம். மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் திகாரியிலே, கொழும்பிலே, பேர்வளையிலே, களுத்துறையிலே, சீனங்கோட்டையிலே, நீர்கொழும்பிலே, மாவன், இப்படி நிறைய திகாரியிலே, மல்வானையிலே லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். மேல் மாகாண சபையிலாவது ஒரு முஸ்லீம் அமைச்சராக வர முடியுமா? இந்த நாட்டிலே இருக்கிற 8 மாகாண சபைகளில் எந்த ஒரு மாகாண சபையிலாவது ஒரு முஸ்லீம் அமைச்சராக வர முடியுமா? பேசி சொல்லுங்கள் சகோதரர்களே. இந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு மாகாணம் இந்த மாகாணம் மட்டும்தான். முஸ்லீம்கள் காலியில் அடிக்கப்பட்டாலும் சரி, பேர்வழி கொளுத்தப்பட்டாலும் சரி, மாவனிலே கஷ்டப்பட்டாலும் சரி, எதிர்காலத்திலே அந்த முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு, அந்த முஸ்லீம்களுக்கு அபயம் அளிப்பதற்கு, அந்த முஸ்லீம்களுக்கு உணவளிப்பதற்கு, அந்த முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு மாகாணம் இந்த கிழக்கு மாகாணம் மாத்திரம்தான். இந்த மாகாணத்தையும் வடக்கோடு இணைத்து ஆளுகின்ற இந்த சமூகத்தை மீண்டும் அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற அமெரிக்காவுக்கு, நோர்வேக்கு, இந்தியாவுக்கு, டயஸ்போராவுக்கு, சம்பந்தனுக்கு, சுமந்திரனுக்கு, விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு, கூஜாத்துக்குன்ற சமூகமாக நாங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது. நாங்கள் இவர்களுக்கு பயந்தவர்களும் அல்ல சகோதரர்களே, மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் பேசுவது தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடு அல்ல, நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது சகோதரர்களே. மிக தெளிவாக இருக்க வேண்டும். எதிர் வருகின்ற பிரதம மந்திரி கடந்த வாரம் வவுனியாவிலே சொல்லுகிறார், எதிர் வருகின்ற புத்தாண்டுக்கு முன்பு இனப்பிரச்சனைக்கு நான் தீர்வு காண்பேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைப்பு செய்தியாக வந்திருந்தது, எதிர் வருகின்ற புத்தாண்டுக்கு முன்பு நான் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன். இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்று உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கோட அந்த 2 வருட ஆட்சியிலே அவர் பிரதமராக இருந்த போது இந்த சமுதாயம் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவீர்கள் சகோதரர்களே. மீண்டும் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டு சர்வதேச சமூகத்தினுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு ரணில் விக்ரமசிங்கே முஸ்லிம் சமுதாயத்தை, கிழக்கு மாகாண முஸ்லீம்களை பலிக்கடாவாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் தேசிய அரசாங்கத்திலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி விலகிக் கொள்ளும் நிலை ஏற்படும் என தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா, ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் பலர் விரைவில் கைது செய்யப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். எங்களோடு சேர்ந்து ஆட்சி செய்கின்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில அமைச்சர்கள் பாரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட பலர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய வங்கி ஆளுநர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அதே போன்று அதனோடு தொடர்புபட்ட பல அமைச்சர்கள் இன்னும் சில தினங்களில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். சில வேளைகளில் தேர்தலுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க கூட தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படலாம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பல சிரேஷ்ட அமைச்சர்கள் வெவ்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்படலாம். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கும் என்பதில் எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. ஆனால் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, எங்களுடைய கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம். எங்களுடைய கரங்களிலே தான் அதிகாரம் இருக்க போகிறது. எதிர் வருகின்ற 2020 மீண்டும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பதவிக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை மீண்டும் நிறுத்தி அடுத்த தேர்தல் காலத்திலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான
பாரிய வேலை திட்டங்களை இந்த தேர்தல் முடிவடைந்தவுடன் நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம்.